தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே, தொடக்க நூல் 3:15 உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் எனும் முதல் நற்செய்தி வாசிக்கிறோம் சாமி. அந்த நற்செய்தியை இன்று நிறைவேற்றியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மன்னித்து புதுவாழ்வு தந்து மீண்டுமாக உன் பிள்ளைகளாக ஏற்றீரே, நன்றி அப்பா. இயேசுவே என் மீட்பரே, இயேசுவே என் ஆண்டவரே, இயேசுவே என் மெசியாவே, உம்முடைய இந்த மாபெரும் மீட்பு செயலுக்காக கோடான கோடி நன்றி சாமி. தந்தையின் முதல் நற்செய்தியை நிறைவேற்ற எங்கள் மீது இரக்கம் கொண்டு மனிதரை வந்தீரே, நன்றி. எங்கள் பாவத்தையும் அதற்கான தண்டனையையும் நீர் சுமந்தீரே, நன்றி சாமி. எங்கள் கடன் பத்திரத்தை சிலுவையிலே ஆணி அடித்து அறவே ஒழித்தீரே, நன்றி. எங்களுக்கும் வாழ்வு உண்டு எனும் நம்பிக்கையை தந்தீரே, நன்றி சாமி. இன்றைய நற்செய்தி யோவான் 20:1-9 காண்பது போல எல்லாம் முடிந்ததென இடிந்து போன சீடர்களுக்கு புதுவாழ்வு தொடங்கி வைத்தீரே, அவர்களை நம்பிக்கையால் நிறைத்தீரே. எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் சமூகத்தை, இந்த தேசத்தை, அகில உலகை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. உண்மை ஜெயிக்கும், நீதி வெல்லும் எனும் நம்பிக்கையூட்டும் சாமி. அமைதி நீதிக்காக போராடி ஓய்ந்து போன மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்ட வாரும் தூய ஆவியாரே. இந்த மாபெரும் உயிர்ப்பை உள்ளூர நம்ப எங்களுக்கு துணை புரியும். இயேசு சிலுவையிலே பெற்றுத்தந்த மீட்பை நாங்கள் எங்கள் சொந்த வாழ்விலே அனுபவிக்க விடுதலை பெற வழி செய்யும் அம்மாமரியே. உனக்கும் பெண்ணுக்கும் பகையை மூட்டுவேன் என்று முதல் நற்செய்தியிலேயே தந்தை உம்மை நினைத்து உன்னை வணைந்தெடுக்க பேறு பெற்றவரே, இதோ அந்த மீட்பு. அதை நாங்கள் அனுபவித்து பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா, நன்றி.